வணக்கம் சாமி கேரளா இ பாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கேரளா பார்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க இந்த வீடியோல மூணு நிமிஷத்துக்குள்ள கேரளா இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது தான் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்குறோம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கு டேப் பண்ணிணா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளேன் பண்ணியிருப்பேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா கே அப்ளை கேரளா இ அந்த பட்டன் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பாங்க அந்த பேஜில் என்ன கேட்பானா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் நீங்கள் எண்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெரிஃபைன் ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு என்ன கேட்பானா நம்ம சபரிமலைக்கு பயணம் போன பயணம் பண்ண போகிற எல்லாருக்குமே என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் விசிட் சொல்லுவாங்க அதை நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் போயிட்டு வந்துட்டு போகிறோம் அந்த ஷார்ட் விசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்ளிகேஷன் டைப்பில் ஷார்ட் விசிட் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யார் பேரில் இ பாஸ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கிறேன் ஆதார் கார்டில் அந்த யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஆதார் கார்டில் அவருடைய நேம் என்ன எப்படி இருக்கோ அதே ஃபார்மட்டில் என்டர் பண்ணுங்கள் அப்புறம் அந்த ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள் அப்புறம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னா டிஎன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த டிஎன் சூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அப்ளிகண்ட் டிஸ்டிக் அந்த டிஸ்டிக் எந்த டிஸ்டிக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு நீங்கள் பொதுவாக எல்லாருக்கிட்டே ஆதார் கார்டு இருக்கும் அதனால் ஆதார் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டோடைய நம்பர் கேட்பாங்க அது நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க பாண்டி ரிஜிட் நம்பர் இருக்கும் அது என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபெலோ ட்ராவலர் டீட்டெயில் அந்த ஃபெலோ ட்ராவலர் டீடெயில்லாம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க கூட மொத்தம் எத்தனை பேர் வராங்கன்ற மாதிரி கேட்பாங்க ஆக்சுவலாக இந்த கேரளா இ பாஸ் பொறுத்த வரையும் ஒரு இ பாஸ் அஞ்சு பேர் வரையும் போகலான்ற மாதிரி இப்போ நீங்கள் பத்து பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டு இ பாஸ் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ஒரு இ பாஸ் அதாவது ஒரு இ பாஸ் வச்சு அஞ்சு பேர் வரையும் பயணம் பண்ணலாம் இன்க்ளூடிங் டிரைவர் நீங்கள் டிரைவர் பேரையும் இ பாஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும் சாமி அதையும் நான் சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட எத்தனை பேர் வராங்களோ அவங்களுடைய நேமு அவங்க ஃபோன் நம்பரு அவங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பர் இது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் பத்து பேர் போகிறீங்கன்னா பத்து பேருடைய ஆதார் கார்டு ஃபோன் நம்பரு அவங்க நேமு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு ரெண்டு இ பாஸ் அப்ளை பண்ணும் நான் இந்த வீடியோவில் அஞ்சு பேருக்கு தான் பண்ணி கேட்பேன் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்பானா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து என்ன அர்த்தம்னா நீங்கள் எதுக்காக கேரளா கூட வரீங்கன்ற கேட்டுக்காங்க நம்ம சபரிமலைக்கு போகிற சாமிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பில்கிரிமேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பில்கிரிமேஷ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ட்ராவல் நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் சரி ஃப்ளைட்டு ஷிப்பு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் எதில் போகிறதா இருந்தாலும் இ பாஸ் அப்ளை பண்ணிக்கணுன்ற அமைச்சு சொல்கிறாங்க இப்போ இந்த காரில் போகிறாங்க வேன் பஸ்ஸில் போகிறோன்னா இந்த ரோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மோட் ஆஃப் ட்ராவலில் ரோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோன்னா ரோடுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க ட்ரெயினில் போறோம் மட்டும் ட்ரெயினுன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரோடு சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேனில் போகிறீங்கன்னா அந்த வேனுடைய நம்பரு அப்புறம் அந்த அந்த வேன் ஆனது எப்போது கேரளா பார்டரில் வரப்போகுது எப்போ கேரளா பார்டர்லேருந்து வெளியே வரப்போகுது அதான் என்ட்ரி டேட்டுன்னு கேட்டிருப்பாங்க ரிட்டர்ன் டேட் நீங்கள் பைக்கில் போகிறந்தாலும் சரி கார் எதில் போகிறதா இருந்தாலும் அந்த வண்டி எப்போ கேரளா பார்டரில் தோடும் எப்போ கேரளா பார்டர்லேருந்து வெளியே வரும் அந்த எக்ஸாக்ட் டேட் வந்து அவங்க கேட்டுப்பாங்க இது நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் டேட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா அவங்க கரெக்டான டேட் வந்து கேட்டுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் விசிட் கேரளாக்குள்ளே எந்த இடத்துக்குள்ள நீங்கள் போகிறீங்க கேட்குறாங்க இப்போ நம்ம சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே சபரிமலான்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் லைக்லி டு பி இன்டர்ட் இப்போ நீங்கள் அதான் ஒரு இ பஸ் வச்சு அஞ்சு பேர் போகலான்றேன் இப்போ நீங்கள் நாலு பேர் போனீங்கன்னா எத்தனை கவுண்ட் கேட்டுக்காங்க நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ நீங்கள் மூணு பேர் போகிறீங்கன்னா மூணு பேர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அஞ்சு பேர் போகிறீங்கன்னா அஞ்சு பேர்ன்றதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க அதை எத்தனை பேர் வந்திங்க தான் இந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் கூட போகிறீங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து சபரிமலைக்காக போகிறீங்கன்னா நீங்கள் வெர்ச்சுவல் க்யூ டிக்கெட் வச்சுருப்பீங்க அந்த டிக்கெட் ஒரு ப்ரூஃப் வந்து அங்கே வீட்டுக்கு காட்டணும் அதாவது நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேரளா கூட வரன்றதை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக கேட்டுக்காங்க நீங்கள் அந்த வெர்ச்சுவல் டிக்கெட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்க அங்கேருந்து எங்கே ஸ்டே பண்ணுவீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க அதான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டே எந்த டிஸ்டிரிக்கில் ஸ்டே பண்ண போகிறீங்க லோக்கல் பாடி அட்ரஸ் நீங்கள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருவனந்தபுரத்தில் நான் ஸ்டே பண்ண போகிறனால எல்லாமே திருவந்தபுரம் போட்டுருக்கேன் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த ஊரை வந்து போட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் கேரளாவோட அந்த சபரிமலை ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க அந்த ஃபோன் நம்பர் வந்து எங்கே இருக்கும்னா உங்கள் வெற்றூர் ட்ரெடிக்கெட் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பரை கடைசியாக என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் சப்மிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த கேரளா ஐ வந்து டவுன்லோட் ஆகிடும் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நந்திரம் ரொம்ப சிம்பிள் தான் இதில் டவுட்னா கேளுங்க நன்றி அந்த மெசேஜில் வர லிங்கை தொட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க